தீபாவளி பண்டிகையை ஒட்டி தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கோவில்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது. குடும்பத்துடன் கோவிலுக்கு சென்ற பக்தர்கள் சிறப்பு பூஜைகளில் பங்கேற்றனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் உள்ள விருத்தகிரீஸ்வரர் திருக்கோவில் மற்றும் அருள்மிகு கொளஞ்சியப்பர் கோவிலில் பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். சந்தன காப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய சித்தி விநாயகர் மற்றும் சந்தன காப்பு வெள்ளிக்கவசத்தில் காட்சியளித்த தெய்வங்களை பக்தர்கள் மனமுருக வழிபட்டனர். கோவை புளியகுளம் விநாயகர் கோவிலில் சாமி தரிசனம் செய்ய ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர். புத்தாடை அணிந்து கோவிலுக்கு வந்த பக்தர்கள் சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் ஆராதனைகளை கண்டு வழிபட்டு சென்றனர். காஞ்சி காமாட்சியம்மன் கோவிலில் பட்டாசு வெடித்து காமாட்சி அம்மனின் வீதி உலா நடைபெற்றது. சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய காமாட்சி அம்மனை வழிநடுகிலும் திரளான பக்தர்கள் நின்று ஆரத்தி காண்பித்து தரிசனம் செய்தனர். தஞ்சை பெரிய கோவிலுக்கு குடும்பத்துடன் வருகை தந்திருந்த பக்தர்கள் பெருவுடையாரையும் வராகி அம்மனையும் தரிசனம் செய்தனர். தீபாவளியையொட்டி வராகி அம்மனுக்கு பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட அபிஷேக பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமி கோவிலில் சகல தோஷ பரிகார ஹோமத்தை திருவாவடுதுறை ஆதீனம் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார். இந்த ஹோமத்தில் பங்கேற்க பக்தர்கள் முன்பதிவு செய்ய வேண்டும் என நிர்வாகம் சார்பில் அறிவிக்கப்பட்டது. தமிழ் செய்திகளில் புதிய அடையாளம், காலை பொழுதில் புதிய அங்கம், செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.